இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்யலட்சுமி சீரியல்ல அப்பாடா இன்னும் அவங்க மறக்கல போல, நம்ம மட்டும் தான் ஞாபகத்தை வச்சிருந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த 60,000 ரூபா காசை வந்து வாங்கினதை பத்தி, இதை பத்தி நிறைய டிஸ்கஷன்ஸ் வேற நம்ம கமெண்ட்ஸ்லயும் வந்து நம்ம பத்மஜா மேம் எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருந்தோம். என்ன அப்படின்னா, ஒரு கடன் வாங்கினது வாங்கியாச்சு, அந்த கடனை திருப்பி கொடுக்கறத பற்றியோ அதை பற்றி வந்து பாக்கியாவே பெருசாக யோசிக்கிற மாதிரியா இன்னும் காமிக்கல. ப்ளஸ் அது ஒரு பெரிய பிரச்சனை, அதை மையமாக வச்சே வந்து அவங்க ராதிகா கிட்ட இருக்க கஷ்டத்தெல்லாம் சொல்லி, ராதிகா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி, நான் கோபிகிட்ட பேசுகிறேன்ற மாதிரிலாம் ஏதாச்சும் சொல்லி, அதை வச்சு கோபி பயந்து போய் திருப்பி அவங்கள அதை பிஸ்னஸ் பண்ண விடுவாங்கலாம் முன்னாடி ஐடியாஸ்லாம் சொல்லியிருந்தோம். அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து கொஞ்சம் இருக்க மாதிரி தான் இப்போ தெரியுது. இது இல்லாமல் ஏற்கனவே விட்டு போன இன்னொரு கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேஷால் தான் வந்து இவங்க தப்பிச்சு ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க வேற ஒரு புது வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு ஒரு புது கதையை ஒன்று இது பண்ணுறாங்க. அப்போனா வந்து ராஜேஷ் வந்து என்ன ட்ரை பண்ணியிருப்பார் அப்படின்னா, வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சு ஒரு வேலை வந்து அவளை பார்த்துங்க அவள் எப்படி இருக்கானு, அவள் ஒன்றும் சரியில்லை ஒழுங்காக இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் பேசுகிறாரா, இல்லை இவர் பழி வாங்குறோம்னு நினச்சி பண்ணுறாரா, இல்லை திருப்பி சேரணும்னு நினச்சி ராஜேஷ் பண்ணுறாரா அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபோட்டோஸை வச்சு இவங்களை இப்போ கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா வந்து இவங்க வேறு ஏதோ ஒரு புது வீட்டுக்கு வந்துட்டாங்க ராதிகா அப்படிங்கிறதுனால, கோபத்தில் ராஜேஷ் வந்து இதை எப்படியாச்சும் வந்து பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வீட்டுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. ஏன்னா ஒரு கோபி வீடு தெரியும். இந்த தடவை ஏற்கனவே ஒரு தடவை எழில் அடித்த எழில் இந்த தடவை வந்து கொஞ்சம் பொறுமையாக என்ன தான் பிரச்சனைன்னு கேட்போம் அப்படின்னு வெயிட் பண்ணி கேட்டு, அப்போதைக்கு வந்து என்ன பிரச்சனை வீட்டிலலாம் அப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரி மிரட்டி, அதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோஸை பார்த்ததுக்கப்புறமா அட்லீஸ்ட் எழிலுக்கு மட்டும் இது ராதிகா தான் கோபியோடைய ஃப்ரெண்டு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா செமையாக இருக்கும். இதுக்கப்புறம் அதை அவர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவார்னா, வந்து அவங்க அம்மாவுக்காக வந்து சண்டை போடுவாங்கிறது வேறு, ஆனால் அதுக்கு முதல் படியாக அவங்க அம்மா இப்போ இன்றைக்கே வந்து பாக்கியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு ஒன்றை விட்டு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, அதனால் அந்த வீட்டை விட்டு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அம்மா இப்போ உடனே வரமாட்டாங்க. அதே சமயத்தில் அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய அதிர்ச்சியும் கொடுக்கக்கூடாது. இதை இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த விஷயத்தை நான் வெளில சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, முதல்ல அம்மா வந்து பிஸ்னஸ் செய்ய விடுங்க அப்படின்னு ஒரு மிரட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி மிரட்டினார் அப்படின்னா இதே ஒரு தூப்பு சீட்டு குறைஞ்சிடும். ஏன்னா நமக்கு தெரிய வேண்டியது பிஸ்னஸை விட அடுத்த கட்டம் பிஸ்னஸ் தேவை, அதை விட அடுத்த கட்டமாக உண்மை தெரிஞ்சு கோபியை பற்றி தெரியணுங்கிறது. ஆனால் இது எழில் மூலமாக வராமல் பாக்கியாவாக தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் கொண்டு போவாங்க. அதனால் இப்போ இந்த ராஜேஷுடைய ஃபோட்டோ விஷயத்தை வச்சு கரெக்டாக வந்து பெரிய ட்விஸ்ட் ஆகாமல் சின்ன ட்விஸ்ட்டாக பிஸ்னஸ் செய்ய விடுவாங்கன்னு தோணுது. உங்களுக்கு அப்படி நடந்தால் ஓகேவா, இல்லை எழில் இந்த உண்மை தெரிஞ்சால் உடனடியாக வந்து அவங்க அப்பாட்ட சண்டை போட்டு பாக்கியாக கூப்பிட்டு தனியாக வெளில போயிருன்னு நினைக்கிறீங்களா, என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடவே இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துருச்சு, இவ்வளோ பெரிய தப்பு ஒரு பண்ணிகிட்ருக்கார் கோபி வந்து பொய்கள் நிறைய சொல்லி அங்கே ஒருத்தவங்கள்ட பேசிகிட்டு இருக்காரு, இன்னும் அங்கே வந்து அஃபேர் மாதிரிலாம் இல்லாட்டியும் கூட அவர் நிறைய மறைக்கணும்னு பொய்கள் சொன்னதெல்லாம் வச்சு வீட்டில் தெரிஞ்சு அப்படின்னா, இங்கே எல்லோரும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, யாரெல்லாம் கோபிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க, யார் கோபிக்கு எதிராக நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.